ശ്രീരൊണ്ടുതൂപ്പൽ പഴമൊഴിയുൾ താനേ അമയാതോ താരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോമളവും വാഴ്വ്. ആചാര്യവന്ദനം. മധുരാന്തക പുരഭൂഷണം അനഘംബുധ മുഖ്യം ബഹുതാർക്കിക ഗണനന്ദിത ബിരുദാവലി യുഷ്ടം ഗരുഡാഭിധ പുരസംയമി വരലബ്ധ സദർത്ഥം മമ മാനസ രഘുപുംഗവ ഗുരുമാശ്രയവീരം. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி அறிஞர்களுள் சிறந்தவர், பல தார்க்கிகளாலே கொண்டாடப்பட்டவர், தர்க்க ரத்னம் முதலிய பல விருதுகளை பெற்றுக்கொண்டவர், கருடபுரம் சுவாமி என்கிற ஆச்சாரியரிடம் அர்த்தங்களை அறிந்தவர். என் மனமே இந்த ஆச்சாரியனை ஆசிரயி என்று. இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम्. हयग्रीव कटाक्षंगल அடியேனுக்கு சோதாக்களின் காதுகளில் அமுதத்தை பொழிவது போன்ற பேச்சை அனுகிரகிக்கட்டும். கடந்த 5 வாரங்களிலே மும்மணிக்கோவையிலே நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க என்ற வரியினுடைய விசேஷார்த்தங்களை பார்த்தோம். முதலிலே விபுத்வம் சுவாதந்திரியம் முதலிய 5-6 படிகளை குணங்களை மாதிரியாக காட்டி பெருமாளுக்கு இருக்கும் இந்த படிகளுக்கெல்லாம் பிராட்டியின் படி எப்படி ஏற்றிருக்கிறது என்பதை முதல் வாரத்திலே பார்த்தோம். 2ஆம் வாரத்திலே எல்லாம் ஏற்க என்பதற்கு ஆக்ஷேபமாக எல்லாமே எப்படி ஏற்றிருக்க முடியும் என்ற 5-6 ஆட்சேபங்களையும் அவற்றுக்கான சமாதானங்களையும் அடுத்த வாரத்திலே பார்த்தோம். 3ஆவது வாரத்திலே அவதரிக்கிற நிலையிலே கூட படிகளெல்லாம் ஏற்க என்று மும்மணி கோவிலே சொல்லியிருப்பதால் பகவானும் பிராட்டியும் ராமராகவும் சீதையாகவும் அவதரித்த போது ராமனின் படிக்கெல்லாம் தன்படி ஏற்க சீதை இருந்தாள் என்பதை 3ஆவது வாரத்திலே பார்த்தோம். பிறகு அன்பு என்பதிலேயே பல படிகள் உண்டு என்றும் அந்த படிகளெல்லாம் பகவானின் படிக்கேற்ப தாயாரின் படி இருக்கும் என்றும் அதுதான் இங்கே நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் என்பதிலே விவக்ஷிதம் என்றும் 4ஆவது வாரத்திலே பார்த்தோம். 5ஆவதாக போன வாரத்திலே ஏற்க என்பதிலே 5-6 அர்த்தங்கள் இங்கே பொருந்தும் என்பதை பூர்வ சூக்திகளை கொண்டு பார்த்தோம். இத்துடன் நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்ற வரியினுடைய விளக்கம் போதும் என்று நிறுத்தி கொண்டு இப்போது அதற்கடுத்த வரிக்கு போகிறோம். அதற்கடுத்த வரி அன்புடனுன்னோடவதரித்தருளி என்ற வரி. இந்த வரியிலே இன்றைக்கு அன்புடன் என்ற முதல் பதத்தின் விசேஷ கருத்துகளை பார்க்கப் போகிறோம். அன்புடன் என்பதற்கு
ஆறு முக்கிய கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒன்று, லக்ஷ்மிக்கு விஷ்ணுவிடம் இருக்கும் அன்பு அலாதியானது, தனிப்பட்டது என்பது. இரண்டாவது, அந்த அன்பின் காரணமாக லக்ஷ்மியும் அவதாரங்களை பண்ணுகிறாள். லக்ஷ்மியினுடைய அவதாரங்களுக்கு அவளுடைய அன்பு காரணமாகிறது என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, லக்ஷ்மிக்கு நம்மிடம் இருக்கும் வாத்சல்யம் அதிகம் என்பது. நாலாவது, அந்த வாத்சல்யம் காரணமாக அவள் அவதரிக்கிறாள் என்பது. ஐந்தாவது, அன்பு என்கிற ஒரு பண்பு அவதார தசைகளிலே மேலிடும்படியாக அவள் பண்ணிக்கொள்ளுகிறாள் என்பது. கடைசியாக ஆறாவது, பகவானுடைய அன்பு படிக்கெல்லாம் ஏற்கிற அன்புடன் என்று ஏற்கனவே கூறியது. இந்த ஆறு தாத்பரியங்களிலே கடைசியானதை முன்னமே விளக்கியாகிவிட்டது. இன்றைக்கு ஐந்து தாத்பரியங்களை விளக்க வேண்டும். அன்புடன் என்பதற்கு இத்தனை கருத்துகள் சொல்லியாக வேண்டுமா இங்கே என்று கேட்டால், அப்படித்தான் வியாக்கியாதாக்கள் கருதுகிறார்கள். இதோ ஒரு வியாக்கியான பங்கியை வாசிக்கிறேன். அன்புடன் இருதலை அன்பு தன்னால் என்று இவர் தாமே அருளி செய்தபடி அத்தலையில் வாலப்யத்தாலும் இத்தலையில் வாத்சல்யத்தாலும் பர்த்தாவின் படுக்கையையும் பிரஜையின் தொட்டிலையும் விடாத தாயாரைப் போல பகவான் அவதரிக்கும் போதெல்லாம் தானும் அவதரித்தருளி என்றாகவுமாம். இதனுடைய அர்த்தம், கணவனிடம் மனைவிக்கு இருக்கும் அன்பு வேறு, குழந்தையிடம் அன்னைக்கு இருக்கும் அன்பு வேறு. ஒருத்தியே ஒருவருக்கு மனைவியாகவும் இன்னொருவனுக்கு அன்னையாகவும் இருக்கும் போது அவளுக்கு இரண்டு வித அன்புகளும் இருக்கும். சில இடங்களிலே இவ்விரண்டும் வெவ்வேறு காரியங்களிலே தூண்டும். உதாரணமாக, பர்த்தாவுடன் படுக்கையில் இருத்தல் என்றும் குழந்தையின் தொட்டிலை ஆற்றுதல் என்றும் இரண்டு வெவ்வேறு காரியங்களை செய்து அவள் சமாளிக்க வேண்டி இருக்கிறது. கணவனை இன்புறுத்தும் செயலே குழந்தையை வளர்க்கும் செயலாகவும் அமைவது அபூர்வம். ஆனால் பெரிய பிராட்டிக்கு இவ்விரண்டும், அதாவது வாலப்யம் வாத்சல்யம் என்ற இரண்டு வகை அன்புகளும் அவதாரம் பண்ணுதல் என்ற ஒரே காரியத்துக்கு ஹேதுவாகின்றன. அவதார தசையிலே இவ்விரண்டும் மேலும் அதிகமாக பளிச்சிடுகின்றன. கணவனுடன் கூட அவதரித்து உலக மக்கள் என்னும் தன் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு அவள் முனையும் போது, யத்தனம் பண்ணும் போது, இரண்டு வகை அன்புகளும் அவளை ஒரே செயலில் தூண்டுகின்றன என்று இந்த உரையாசிரியருடைய கருத்து. இருதலை அன்பு தன்னால் என்று இவர் தாமே அருளி செய்தபடி என்றால், இந்த மும்மணிக்கோவை வரியை அன்புடன் உன்னோட அவதரித்தருளி என்ற வரியை
எவர் அருளி செய்தாரோ அந்த சுவாமி தேசிகனே தன்னுடைய இன்னொரு பிரபந்தத்திலே இருதலை அன்பு தன்னால் என்று அருளி செய்திருக்கிறார். அன்பு என்பது பிராட்டியினுடைய அன்பு இரண்டு பக்கங்களிலே பிரசரிக்கும். ஒரு பக்கத்திலே கணவன், இன்னொரு பக்கத்திலே நாம் ஆகிற குழந்தைகள் என்று தேசிக பிரபந்தத்திலே வேறோரிடத்திலே கூறியபடி அத்தலையில் வாலப்யத்தாலும் இத்தலையில் வாத்சல்யத்தாலும். இந்த வரி அத்தலையில் வாத்சல்யம், அத்தலையில் வாலப்யம், இத்தலையில் வாத்சல்யம் என்கிறது தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே முக்கியமான ஒரு ஆச்சாரியருடைய ஸ்ரீசூக்தி. மிகவும் அழகான ஸ்ரீசூக்தியாக இருப்பதால் நாம் எல்லோருமே அதை மேற்கோள் காட்டுகிறோம். பர்த்தாவின் படுக்கையையும் பிரஜையின் தொட்டிலையும் விடாத தாயாரை போல என்று திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். இந்த வியாக்கியாதான் இது தவிர இங்கே வேறு விதமான கருத்துகள் அன்புடன் என்பதற்கு வருவதற்கு வேறு காரணங்களும் உண்டு. ஏற்க அன்புடன் உன்னோடு அவதரித்தருளி என்பதை நாம் ஒன்றாக சேர்த்து பொருள் கூற வேண்டுமா, சிறு சிறு வாக்கியங்களாக பிரித்து அர்த்தம் சொல்ல வேண்டுமா? இதற்கு முன் வரியிலே அணியமராக தலங்களாயிலங்கி என்ற இடத்திலே இலங்கி என்பதை நாம் தனியாக பிரித்து விட்டோம். அந்த இலங்கி என்பதை ஏற்க என்பதிலோ அவதரித்தருளி என்பதிலோ நாம் கூட்டவில்லை, அன்வயம் பண்ணவில்லை. அதே போல மொத்தத்திலேயும் சொன்னால் லக்ஷ்மி இலங்கி இருக்கிறாள், லக்ஷ்மி ஏற்க இருக்கிறாள், லக்ஷ்மி அன்புடன் இருக்கிறாள், லக்ஷ்மி அவதரிக்கிறாள் என்று நாளையும் தனித்தனியாகவே கொள்வதும் கூடும். அல்லது லக்ஷ்மி ஏற்க அவதரிக்கிறாள், லக்ஷ்மி அன்புடன் அவதரிக்கிறாள் என்று ஒரே வினையிலே கூட்டி கூறவும் கூடும். இங்கிருக்கிற வாக்கிய அமைப்பு இவ்விரண்டு வித தாத்பரியங்களுக்கும் அனுகூலமாக இருக்கிறது. இது முதலான காரணங்களாலே அன்புடன் என்ற பதத்துக்கு நாம் ஆரம்பத்திலே சொன்ன ஆறு கருத்துகளும் அந்த பதத்திலே அடங்கியிருப்பதாக கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த ஆறு கருத்துகளையும் இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். அவற்றுள் முதலாவதாக பெருமாளிடம் பெரிய பிராட்டிக்கு அதீதமான அன்பு பற்றி பூர்வர்களுடைய சூக்திகளை அனுபவிக்கப் போகிறோம். பூர்வ சூக்திகளை பராமர்சித்து பார்த்தால் அன்புடன் என்பதை விளக்கும் போது அதற்கென்று சில அடைமொழிகளை இட்டு விளக்கினால் புரியும். அன்பு என்றால் வால்லப்யம் என்று சொன்னோமே, அந்த பதி வால்லப்யத்தை அதிகப்படுத்துகிற அன்புடன் என்று ஒன்று, வெட்கம் கெடப்பண்ணும் அன்புடன் என்று ஒரு பூர்வ சுக்தி, விஸ்மயத்தை விளைவிக்கும் அன்புடன் என்று இன்னொரு சுக்தி, அனுசரிக்க வைக்கும் அன்புடன் என்று ஒரு சுக்தி, திருப்தி தரும் அன்புடன் என்று ஒன்று,
தனக்கு மற்றவற்றை மறக்க வைக்கும் அன்புடன் என்றொன்று, அவனுக்கும் மற்றதையெல்லாம் மறக்கடிக்கக்கூடிய அன்பு என்றும், பெருமிதம் தரும் அன்புடன் என்றும், பெருமுயற்சிகளை பண்ண வைக்கும் அன்புடன் என்றும், ஏற்கும் அன்புடன் என்றுமாக 10 விசேஷணங்கள். இந்த 10ஐயும் கூறுகிற பிராச்சீன சூக்திகளை ஒவ்வொன்றாக பார்த்து புரிந்து கொண்டால் இங்கே அன்புடன் என்கிற பதத்திலே இருக்கிற ஆழமான கருத்துகள் நமக்கு மனசிலே பதியும். முதலாவது வால்லப்யம் என்கிற அன்பு. லக்ஷ்மிக்கு பகவானிடம் இருக்கிற அன்பு மிகுதியாலே அவள் பதிக்கு வல்லபையாகிறாள் என்பது வியாக்கியானத்திலே இருக்கிறது இந்த கருத்து. வியாக்கியான பங்கியை சேவிக்கிறேன். அன்புடன் இத்தியாதி பர்த்ருஸ்னேக பலாத்கிருதா என்கிறபடியே பகவானிடத்தில் உண்டான பிரீத்தியதிசயத்தாலே என்று. வால்லப்யம் என்றால் என்ன? ஏற்கனவே பார்த்த சுத்தியிலே அத்தலையில் வால்லப்யத்தாலும் என்று பார்த்தோமே. வால்லப்யம் நிரதிசய பிரியத்வம் என்று பரகால சுவாமி. மிகுந்த அன்புக்கு உரித்தாகுகை என்று அர்த்தம் வால்லப்யம் என்கிற பதத்துக்கு. இவளுடைய பிரணயத்தின் மிகுதி ஆதிக்கம் காரணமாக அவனுக்கு அதிக வல்லபையாக இவள் ஆகிறாள். இதற்கு 3 நிதர்சனங்கள், சான்றுகள். அவன் இவளை மார்பிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று ஒன்று. இவளுடைய பிறந்தகமான சமுத்திரத்திலே அவன் கிடக்கிறான் என்பது 2. இவ்விருவரும், அதாவது லக்ஷ்மி விஷ்ணு என்கிற இருவரும், தங்கள் திருநாமங்களிலேயே இந்த வால்லப்யத்தை பறைசாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்பது 3. முதலாவது சக்கர் பவனம் புஜாந்தரம் என்று ஆள வந்தாராலும், வக்ஷஸ்யமுஷ்ய வரதே ஸ்வமவஸ்திதாததி வால்லப்யமம் பவதீய மனன்யலப்யம் என்று வெங்கடாச்சரியாலும் விளக்கி காட்டுகிற கருத்து. இவ்விருவருக்கும், அதாவது பெருமாளுக்கும் தாயாருக்கும், எவ்வளவு பரஸ்பர பிரேமை இருந்தால் இவள் அவருடைய மார்பில் ஏறி அமர்ந்து கொள்வாள், அவரும் இவளுக்கு தன் மார்பிலேயே இல்லம் அமைத்துக் கொடுப்பார். வேறெங்கும் காணாத அதிசயமாக இருக்கிறதே, இவ்வளவு அன்பா என்று கவி இங்கே 2 கவிகள் யாமுனர் வெங்கடாத்ரி இவர்கள் வியக்கிறார்கள். 2வதாக லக்ஷ்மியினுடைய பிறப்பிடம் இருக்கிறதே ஜென்மஸ்தானம், அது திருப்பார்கடல் என்பது. அங்கே க்ஷீராப்திநாதன் என்று வியூக ரூபத்துடன் பள்ளி கொண்டிருக்கிறான் விஷ்ணு. உலகில் எத்தனையோ இடங்கள் இருக்க தன் மாமனார் வீட்டில் போய் படுப்பானேன். ஒரு காரணம் புரிகிறது கவிஞர்களுக்கு, லக்ஷ்மியிடம் உள்ள மையல் காரணமாக விஷ்ணு கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார் என்று. தவ பிரியம் தாமய தீய ஜன்ம பூ
என்கிறார் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே. லக்ஷ்மியின் ஜன்மபூமி என்கிற காரணத்தாலே விஷ்ணுவுக்கு பிரியமான ஸ்தானமாகிறதாம் திருப்பார்கடல் என்பது. இதையே பராசர பக்தரும் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே ஜனன பவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யசே என்ற வரியிலே சூதிக்கிறார். அசாரே கலு சம்சாரே சாரம் ஸ்வசுர மந்திரம் ஹரோ ஹிமாலயேஷேதே ஹரிஷேதே பயோனிதௌ என்று ஒரு லௌகிக கவி வேடிக்கையாக சொல்கிறான். சுவையே இல்லாத சம்சாரத்திலே மாமனார் வீடு என்பது மட்டும்தான் சாரமானது. ஆகையால் தான் போலும் சிவன் இமயமலையிலும் விஷ்ணு சமுத்திரத்திலும் வசிக்கிறார்கள் என்று அவன் பண்ணுகிற வேடிக்கை. இது வேடிக்கைக்காக மட்டுமே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பரஸ்பரம் அன்புடன் இருப்பவர்கள் என்பதன் எல்லை நிலத்தை காண்பிப்பதற்காக அதை தங்களுடைய திருநாமங்களிலேயே கோஷித்துக் கொள்ளுகிறார்களே, அந்த உண்மையை தள்ளி வைக்க முடியாது. லௌகிக கவிகள் சொன்னதெல்லாம் நமக்கு வேண்டாம். பெருமாளுக்கு கேசவாதி திருநாமங்கள் 12, கேசவ நாராயண மாதவ கோவிந்தா என்றெல்லாம். அதிலே ஸ்ரீதரன் என்று ஒன்று 9வது திருநாமம். லக்ஷ்மியை தரித்துக் கொண்டிருப்பவன் என்று அர்த்தம். இதே போல பிராட்டிக்கும் 12 திருநாமங்கள். ஸ்ரீ அமிர்தோத்பவா கமலா என்று ஆரம்பித்து அந்த 12 ஹரிவல்லபா என்று ஒன்று 8வது திருநாமம். ஹரிக்கு வல்லபையானவள் என்று அர்த்தம். இப்படி திருநாமங்களே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவல்லபன் என்ற பெருமாளுடைய திருநாமம் அவருடைய திருநாமங்களுக்குள்ளே முக்கியமாக இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. அதனால்தான் அதை சரணாகதி கத்தியத்திலும் முகுந்த மாலையிலும் பிற ஸ்தோத்திரங்களிலும் அடிக்கடி கேட்கிறோம். அசங்கேய கல்யாண குண ஸ்ரீவல்லபா என்கிறார் எம்பெருமானார் கத்தியத்திலே. முகுந்தமாலா ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பமே ஸ்ரீவல்லபேதி ததேதி தயாபரேதி என்று திருநாமங்களை அடுக்கும் போது முதல் திருநாமமே ஸ்ரீவல்லபா என்பதுதான். ராமாயணத்திலும் ராமர் சீதையிடம் அவள் தனக்கு வல்லபை என்பதை எப்படி தெரிவிக்கிறார்? பிராணேப்யோபி கரீயசி என்கிறார். உயிரை விடவும் உயர்ந்தவளாம், உயிரினும் இனியவளாக சீதையை கூறுகிறார். இவற்றையெல்லாம் பார்த்தால் வால்லபியஹேதுவான அன்புடன் என்பதுதான் இங்கே அன்புடன் என்பதற்கு முக்கிய அர்த்தமாக கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போது 2வது கருத்துக்கு வருகிறோம். அவதார காலத்திலும் கூட இந்த அன்பு மிகுந்திருக்கும் என்பது நாம் முதலில் கூறிய 6 கருத்துகளிலே ஒன்று. இதை பிராட்டியினுடைய ருக்மிணி அவதாரத்திலே புரிந்து கொள்வது சுலபம். ருக்மிணி ராஜகுமாரியாக
சீரும் சிறப்புமாக வளர்கிறாள். கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்கு அவள் விரும்பினாலும் கூட ருக்மன் என்கிற அவளுடைய சகோதரன் அவளை சிசுபாலனுக்கு மனம் பேச முடிக்கிறான். கல்யாணம் ஆகவில்லை. அப்போது ஒரு பிராமணரை அழைத்து இந்த ருக்மிணியானவள் ஒரு சந்தேசத்தை அவர் மூலமாக துவாரகைக்கு அனுப்புகிறாள். அவள் அனுப்பிய மடலிலே முதல் ஸ்லோகத்திலேயே தான் அன்புடன் இருப்பதை தெரிவிக்கிறாள். ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த ஸ்லோகம் श्रुत्वा गुणान् भुवन सुंदर शृण्वतां ते निर्विश्य कर्ण विवरैः हरतोऽङ्गपापम् रूपं दृशां दृशिमतामखिलार्थलाभम् त्वय्यच्युता विशसि चित्तमपत्रपं मे. இதற்கு சுருக்கமான அர்த்தம், உலக பேரழகனே, அச்சுதனே, உன்னுடைய நற்குணங்களையும் வடிவழகையும் கேட்டு உன்னிடத்திலே என் மனது வெட்கமில்லாமல் ஈடுபடுகிறது என்கிறாள் ருக்மிணி. இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆசை வெட்கமறியாது என்று ஒரு தமிழ் பழமொழி நினைவுக்கு வருகிறது. அதை அவளே சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு அவ்வளவு அன்பு ருக்மிணிக்கு கிருஷ்ணனிடம். இப்பொழுது மூன்றாவது அடைமொழியாக வியப்பூட்டும் அன்புடன் என்பதை பார்ப்போம். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே ரெண்டு வரிகள், ஸ்வவைஸ்வரூப்பேண சதானுபூதயாபி அபூர்வவத் விஸ்மயமாததானயா. வைஸ்வரூபியம் லட்சுமிக்கு இருக்கிறது. பிரபஞ்சம் எங்கும் பரவி நின்றவள் லட்சுமி. பகவானுக்கு அவள் ஒன்றும் புதியவள் அல்லள். எப்போதுமே சதா அனுபவிக்கப்பட்டவள்தான். ஆனாலும் அபூர்வ வஸ்து போலே அவருக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள். என்று ஆளவந்தாருடைய சுத்தி. இதற்கு தேசிகன் உரை எழுதும் பொழுது அவருடைய சுத்தி, விஸ்மயம் அத்புதரசேதுபூதம் பாபம் அனவதிகம் பிரீத்தி விசேஷம் இத்யர்த்தஹ. இதை தமிழில் சொன்னால், வியப்பை அற்புத ரசத்துக்கு காரணமான உள்ளப்பாங்கை, எல்லையற்ற சிறந்த அன்பை என்று அர்த்தம். இந்த தேசிக சூக்தியிலிருந்து வியப்பூட்டும் அன்புடன் இருப்பவள் லக்ஷ்மி என்று நமக்கு தெரிகிறது. நாலாவதாக அனுசரிக்க வைக்கும் அன்புடன் என்பது. பெருமாளை பிராட்டி எல்லா விதத்தாலும் அனுசரிக்கிறாள் என்பது போன வரியிலே கூறிய கருத்து.
அதற்கு என்ன காரணம் என்றால் அவள் அன்புடன் இருப்பதுதான் காரணம் என்பது இப்போது கூறுகிற கருத்து. அன்பில்லாத மனைவி தனக்கு வேறு வழி அமைத்துக் கொள்ளக்கூடும். ஆனால் லக்ஷ்மி அன்பு மிகுதியாலே பகவானை அனுசரிக்கிறாள். இந்த அனுசரித்தல் ஏற்றிருத்தல் என்பது ஏற்கனவே போன 5 வாரங்களில் பார்த்ததை விட இன்னும் கூட அதிகம் என்று கவிதமக்காரம் பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். அவளுடைய அன்பு பகவான் பண்ணுவதற்கெல்லாம் தானும் ஒத்து போக வேண்டும் என்று அவளை விரும்ப செய்கிறதாம். ஆனால் எத்தனையோ காரியங்கள் பகவான் மட்டும் பண்ணுவார். புருஷ சூக்தம் ஓதுகிறது பகவானின் மனசிலிருந்து சந்திரன் தோன்றினான் என்று. பகவான் தன் மனசிலிருந்து சந்திரனை உற்பத்தி பண்ணினாரே, அப்படி சந்திரனை உற்பத்தி பண்ணினதனாலே அவருடைய ஹிருதயத்துக்கு அருகில் வெண்மையும் தூய்மையும் ஒளியும் இந்த மூன்றும் கலந்து சௌமியம் இருக்குமே. சோமன் என்று சந்திரனுக்கு பெயர். சௌமியம் என்றால் சந்திரனை சேர்ந்தது என்று அர்த்தம். வெண்மையும் தூய்மையும் ஒளியும் சேர்ந்த சௌமியம் விஷ்ணுவினுடைய ஹிருதயத்துக்கு அருகே இருக்கிறதே, அதை பிராட்டியும் அனுசரிக்க முடியுமோ? எப்படி முடியும்? அவளுடைய ஹிருதயத்திலிருந்து சந்திரன் பிறக்கவில்லையே. ஆனாலும் அவளுக்கு மிகுந்த அன்பு இருப்பதாலே பகவானை இந்த விஷயத்திலும் கூட அனுசரிக்க விரும்புகிறாளாம் அவள். வேடிக்கையாக சொல்கிறார், அந்த முயற்சியில் அவள் வெற்றியும் பெற்றுவிட்டாள் என்று. எப்படி என்றால், சௌமியா என்பதற்கு அழகான என்று வேறொரு அர்த்தமும் இருக்கிறது. வெண்மை தூய்மை ஒளி உள்ள அழகிய வஸ்து ஹிருதயத்துக்கு அருகிலே வைத்துக் கொண்டால் போதுமே, அனுசரித்ததாகிவிடுமே என்று கணக்கு போட்டாளாம் அவள். அதில் எப்படி தேர்ந்தாள்? இதோ யாதவாபியுதய ஸ்லோகம். அபாசதாத்மஸ்மித சௌம்யபாசா ஹாரேண ஹிருத்யேன ஜகத் பிரதீக்ஷா பிரியஸ்ய சந்திரம் ஹிருதயத்விதாதுஹ ப்ரஹப்தானுசாரேவ நிஸர்க சுத்தம். ஆத்ம ஸ்மித சௌம்ய பாசா, தன் புன்னகையின் அழகிய ஒளியாலும் ஹாரேண ஹிருத்யேன மார்பில் அணிந்துள்ள முத்து மாலையாலும் இதை நிறைவேற்றிக் கொண்டாளாம். அவள் புன்னகையின் காரணமாகவும் முத்தாரம் காரணமாகவும் அவளுடைய ஹிருதயத்துக்கு அருகில் வெண்மை தூய்மை சௌமியம் ஒளி எல்லாம் வந்துவிட்டதாம். எப்படி? அன்பு அதிகமானால் அன்பனை அனுசரிக்க தோன்றும். இந்த ஸ்லோகத்திலே கூட பிரியஸ்ய பிராப்தானுசாரா என்று பதம். இது சமத்காரத்துக்கு மட்டும் சொன்னதுதான் என்பதை காட்டுவதற்காக இவ என்று பதம் போடுகிறார். பிராப்தானுசாரேவ, இப்படி இருக்கும் போலும். இருந்தாலும் அவளுடைய அன்பு அவளை பெருமாளுக்கு ஏற்கும்படி பண்ணுகிறது என்பதை இந்த சமத்காரத்தின் மூலம் சுவாமி தேசிகன் விவரிக்கிறார். இதுவரை வாலப்ய ஹேதுவான அன்புடன், வெட்கமறியாத அன்புடன், வியப்பூட்டும் அன்புடன், அனுசரிக்க வைக்கும் அன்புடன் என்று 4 விஷயங்கள் பூர்வர்கள் கூறியிருப்பதை பார்த்தோம்.
ஐந்தாவதாக திருப்திப்படுத்தும் அன்புடன் லக்ஷ்மி இருக்கிறாள் என்பதை மிக சுருக்கமாக பார்ப்போம். பகவானிடம் அன்பு மிகுந்த காரணத்தாலே பகவானை திருப்திப்படுத்துவாளாம் லக்ஷ்மி. அனன்யலப்யாம் லபதே ஸ்ம திருப்திம் தஸ்யா முகே திருஷ்டிரதீவ சௌரே என்று யாதவாபிஷேகத்திலே சௌரி இருக்கிறானே கிருஷ்ணன், அவனுடைய கண்ணுக்கு திருப்தி என்பது ருக்மிணியிடம் மட்டும்தான் கிடைத்ததாம், வேறெங்கும் கிடைக்காத திருப்தியாம் அது. திருப்திம் என்பதற்கு பிரீதிம் என்று அர்த்தம் எழுதுகிறார் அப்பைய தீட்சிதர் இந்த விடத்திலே. இது ஏற்பட காரணம் லக்ஷ்மியினுடைய பிரீதி. இதையே இன்னொரு விதமாகவும் வர்ணிக்கிறார், சருக்மிணி நேத்திர சகோர சந்திர சாத பிரஹர்ஷாம் புஜபூர்வ சந்தியா. சந்திரனை கண்டால் சகோர பறவை பெரு மகிழ்ச்சி அடையும் என்று ஒரு கவி மரபு. சூரியோதய காலத்திலே தாமரை மலர்கள் மலரும் என்பது இன்றைக்கும் கண்கூடு நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியிலே இந்த பாதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதோ மொழிபெயர்ப்பு. ருக்மிணியின் கண் என்ற சகோரத்துக்கு கிருஷ்ணன் சந்திரனாக இருந்தான். கிருஷ்ணனின் உவகை என்ற தாமரைக்கு ருக்மிணி கிழக்கு அந்தியாக இருந்தாள். கிழக்கு அந்தி பிராச்சி சந்தியா. அனுவாதம் முடிந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் இன்பத்துக்கு காரணமானார்கள் என்று புரிகிறது. அன்பை வெளிப்படுத்துகிற பார்வை ஒன்றே இந்த இன்பத்துக்கு போதுமாயிருந்தது. இப்பொழுது அடுத்த விஷயத்துக்கு போவோம். மற்றதெல்லாவற்றையும் மறக்க வைக்கும் அன்புடன் என்கிற அர்த்தம் பூர்வ சூத்திகளிலே இருக்கிறது. மெய்மறந்த நிலை ஏற்படும் அன்பு மிகும்போது எண்ணம் வேறு எதிலுமே போகாது. இதை தேசிகன் சொல்லுகிற விதம் இப்படி, சமீக்ஷ்ய பாலா சதனன்ய திருஷ்டிஹி சர்யாமபாலம் வசசாதகானாம். சாதகம் என்று ஒரு பட்சி, இலக்கியங்களிலே மட்டும் காணக்கூடிய பட்சி. அது மேகத்தை மட்டுமே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்குமா தாகசாந்திக்கு. இந்த சிறுமியாகிற ருக்மிணியும் அதுபோல சாதகம் போல கிருஷ்ணன் ஒருவனையே பார்த்து கொண்டிருந்தாளாம். சதனன்ய திருஷ்டிஹி என்று பதம். வேறெங்கேயும் பார்வை போகவே இல்லையாம் அவளுக்கு. அன்புக்கு அடிமையாகிவிட்ட கண் அந்தண்டை இந்தண்டை நகராமல் இருக்குமா? அன்பு செலுத்துபவருக்கு மட்டும்தான் இந்த நிலை என்பதில்லை. அவள் யாரிடம் அன்பு செலுத்துகிறாளோ அந்த பகவானுக்கும் இதே மாதிரி எண்ணம் ஸ்தம்பித்து போகுமா? ததேக பாவா சமனன்ய பாவம் நாத பிரியா நாதமனுவிரஜந்தி. அவளும் அவன் ஒருவனையே எண்ணிக்கொண்டிருந்தாளாம், அவனும் அவள் ஒருத்தியையே எண்ணிக்கொண்டிருந்தானா? எண்ணம் முழுவதையும் ஒரே வஸ்து ஆக்கிரமித்துக் கொண்டதற்கு காரணம் அன்பு என்பது. பிறகு வேறொரு பூர்வ சுக்தி, தாயார் பெருமாளிடம் கொண்டுள்ள அன்பு பெருமிதமூட்டும் அன்பு என்கிறது. பிரியா பரிஷ்வங்கரசேனதன்யம் பிரீதாஷயோ பஹ்வமதாத்மதேஹம்.
அன்புக்கு உரியவளான லக்ஷ்மி ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டால் ஆக்கையே அதிர்ஷ்டம் பண்ணியதாக நினைக்க தோன்றுமாம் பெருமாளுக்கு. அன்பு என்பது மதிப்பாகவும் பரிணமிக்கிறது. நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன் லக்ஷ்மியினுடைய அன்பை அடைப்பை பெறுவதற்கு என்று பகவானே நினைக்கும்படியான அன்பு மிகுதி அவளுக்கு. ஒன்பதாக ஒன்பதாவது விஷயம், பெரிய பெரிய முயற்சிகளை பண்ண வைக்கும் அன்புடன் என்பது. இவளுடைய அன்புக்கு வலிமை அதிகம். அன்பனை அற்புதமான வீர தீர செயல்களையெல்லாம் பண்ணிவிப்பதற்கு இவளுடைய அன்பு ஒரு உந்துதல் தருமா. ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே என்று ஒரு வரி, எவளுக்காக கடலானது கடையப்பட்டதோ, எவளுக்காக கடலிலே அணை போடப்பட்டதோ, அவள் இந்த லக்ஷ்மி என்று அர்த்தம். சராசர பட்டருடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே அதிசயித்தவானோ மமந்தபந்தம் ஹரதனுரகௌ வல்லீபஞ்சம் பபஞ்சதமைசிலி அபிதசமுகீம் லூத்வாரக்ஷ கபந்தமனர்த்தயதி கிமிவனபதிஹ் கர்த்தா த்வச்சக்கு சுஞ்சு மனோரசஹ என்கிறார் பராசர பட்டர். தமிழர்த்தம், பகவான் சமுத்திரத்திலே படுத்துக்கொண்டது யாருக்காக, கடலை கடைந்தது யாருக்காக, கடலிலே அணை கட்டியது யாருக்காக, கொடியை முறித்து தள்ளுவது போலே அனாயாசமாக சிவ தனுஷை முறித்தது யாருக்காக, பத்து தலை கொத்தை அறுத்து முன் தலையை ஆட வைத்து விளையாடியது யாருக்காக? மைதிலியே, எல்லாம் உனக்காகத்தான். உங்களுக்கிடையே இருக்கும் அன்புதான் இந்த அரும் பெரும் செயல்களையெல்லாம் நிகழ பண்ணுகிறது என்கிறார். கடைசியாக பத்தாவது விசேஷணமாக அன்புக்கு அனுரூபமான அன்புடன் என்பது. யத்ரானுகூல்யம் தம்பத்யோஹ த்ரிவர்க்கஸ்தத்ர வர்த்ததே என்று மனுஸ்மிருதி. எந்த தம்பதிகளிடையே பரஸ்பரம் ஆனுகூல்யம் ஒத்துப்போதல் என்பது இருக்கிறதோ அங்கே திரிவர்க்கமும் வளரும். திரிவர்க்கம் என்றால் அறமும் பொருளும் அன்பும் வளரும் என்கிறார் மனு. ஏற்க இருந்தாலே அன்புடன் இருக்கலாம் என்கிறது இந்த ஸ்மிருதி. திரிவர்க்கம் என்பதிலே மூன்றாவது இருக்கிறதே தர்மார்த்த காமங்களிலே மூன்றாவதான காமம், அதில் சேர்ந்தது அன்பு. ஏற்க அன்புடன் என்ற மும்மணி கோவையில் உள்ள கோவைக்கு இது முக்கிய கருத்து. ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என்ற ஆழ்வார் பாசுரத்திலும் ஏற்பதும் அன்பும் சேர்த்து பேசப்பட்டுள்ளன. மும்மணி கோவையிலே ஏற்க அன்புடன் என்று சொன்னது போல ஸ்ரீஸ்துதியிலே ஆச்சுஸ்துவாம் பிரியசஹசரீம் ஐகமத்யோபபன்னாம் என்ற வரியிலே பிரியா என்ற பதத்தாலே அன்புடன் என்ற அர்த்தத்தையும், சஹசரி என்ற பதத்தாலே உன்னோடு கூட என்ற அர்த்தத்தையும், ஐகமத்யோபபன்னா என்ற பதத்தாலே
ஏற்க என்ற பதத்தில் உள்ள அர்த்தத்தையும் கூறியுள்ளதாலே இந்திர ஸ்ரீஸ்துதி வரி தற்பொழுதைய மும்மணிக்கோவை வரிக்கு ஏற்க அன்புடன் உன்னோடு என்ற வரிக்கு சம்ஸ்கிருத அனுவாதம் போலே இருக்கிறது பிரிய சகசரீம் ஐகமத்யா என்று. லக்ஷ்மியே, உன்னை விஷ்ணுவிடம் அன்புடன் இருப்பவளாகவும் கூடவே இருப்பவளாகவும் ஏற்க இருப்பவளாகவும் சொன்னார்கள் என்று இந்த வரிக்கு அர்த்தம். இந்த ஏற்பு என்பதையும் அன்பு என்பதையும் சேர்த்து சொல்வது வேதத்திலேயே உண்டு. ஸ்ரீ சூக்தத்திலே ஓம் விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே என்கிறது வேதம். விஸ்வனுக்கு பிரியையே, விஷ்ணுவின் மனசுக்கு ஒத்தவளே என்று அர்த்தமாகிறது. விஸ்வம் விஷ்ணு என்று சகஸ்ரநாமங்களிலே முதல் இரண்டு பெயர்கள். விஸ்வனுக்கு பிரியா, விஷ்ணுவுக்கு ஏற்றவள். அன்பும் ஆணுரூபியமும் ஒருங்கே இருக்கிறது பிராட்டியிடத்தில் என்று வேத பங்கிக்கு அர்த்தம். ஏற்க அன்புடன், அன்புதான் ஆணுரூபியத்துக்கு காரணமோ இருக்கக்கூடும். ஆளவந்தா ஸ்தோத்திரத்திலேயும் கூட ஆணுரூபியத்தை சொல்கிற ஸ்லோகத்திலே கூடவே அன்பையும் வர்ணிக்கிறார். ஸ்வவைஸ்வரூப்பேண என்று ஆரம்பித்து என்று முடிக்கிற ஸ்லோகத்திலே ஏற்கனவே பார்த்தோம், அன்பும் ஒத்து போதலும் ஒரே ஸ்லோகத்தில் இருக்கின்றன என்று. இவ்வாறாக வேதம், மனுஸ்மிருதி, திருவாய்மொழி, ஆளவந்தார் ஸ்தோத்திரம், ஸ்ரீஸ்துதி என்ற ஐந்திலுமே பொதுவாக உள்ள கருத்து என்ன என்றால், லக்ஷ்மியானவள் விஷ்ணுவுக்கு ஏற்கவும் இருக்கிறாள், அன்புடனும் இருக்கிறாள். இந்த ஏற்புக்கும் அன்புக்கும் அடுத்தடுத்து சொல்லும்படியாக ஒரு தொடர்பு உண்டு என்பதாகும். இதுவரை நாம் என்னென்ன பார்த்தோம்? வாலப்யஹேதுவான அன்புடன் என்று தொடங்கி 10 அடைமொழிகளுடன் கூடிய அன்பு, அதாவது பகவான் விஷயத்திலே லக்ஷ்மிக்கு இருக்கிற அன்பு, அதை பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்த கருத்தாக, இந்த அன்புதான் அவளை பகவானோடு கூட அவதரிக்க பண்ணுகிறது என்பதை விளக்க வேண்டும் இப்பொழுதும். இதற்காக இன்றைக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துவிட்டு முடித்து விடுவோம். ஸ்ரீஸ்துதியிலே இந்த ஸ்லோகம் ஆபன்னார்த்தி பிரசமன விதவு பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோ ஆசக்ஷுத்வாம் பிரியசஹசரீம் ஐகமத்யோபபன்னாம் ப்ராதுர்பாவைரபி சமதனு ப்ராத்வமன்வீயசே த்வம் தூரோக்ஷிப்தைரிவ மதுரதா துக்தராஷே பரங்கைஹி. இந்த ஸ்லோகத்தினுடைய இரண்டாம் வரியை மாத்திரம் நாம் இன்றைக்கு ஏற்கனவே பார்த்து விட்டோம். பின்பாதி ஸ்லோகம் இருக்கிறது, அதிலே நமக்கு இப்போது வேண்டிய கருத்து இருக்கிறது. முதலிலே முழு ஸ்லோகத்துக்கும் பொழிப்புரை பார்த்து விடுவோம்.
லக்ஷ்மியே, விஷ்ணு இருக்கிறாரே அவர் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார். யாகம் போல ஒரு பெரிய காரியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆபத்து அடைந்தவர்களை காப்பாற்றுவது என்பதை ஆபன்ன ஆர்த்தி பிரசமன விதி. இந்த பெரிய காரியத்திலே அவர் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார், கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் என்பது போல. அந்த கர்மத்திலே யஜமான பத்னியாக நீ அன்புடனும் ஏகாபிப்பிராயத்துடனும் துணையாகவும் இருப்பதாக சொன்னார்கள். இது மட்டுமன்று, இந்த நோக்கத்துடனே அந்த விஷ்ணு அவதாரங்களை எடுப்பது உண்டு. பிராதுர்பாவங்கள், விபவாவதாரம், அர்ச்சாவதாரம் எல்லாமே பிராதுர்பாவம் தான், வியூகாவதாரம். அப்போதெல்லாம் அவருடைய வடிவத்துக்கு ஒத்த வடிவம் கொண்டவளாய் சம தனுகு என்று பதம், ஏற்ற சரீரம் கொண்டவளாய் நீ அந்த அவதாரங்களாலும் மிகவும் அனுகூலமாக, பிராத்வம் என்ற பதத்துக்கு மிகவும் அனுகூலமாக என்று அர்த்தம், பின்தொடரப்படுகிறாய். அதாவது அவதாரங்கள் உன்னை விட்டு வைக்காமல் உனக்குமாக கூடவே சம்பவிக்கின்றன. விஷ்ணு அவதாரங்களும் போது லட்சுமி அவதாரங்களும் கூடவே ஆகின்றன. இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் கடைசி வரியிலே, தூரோட்சித்தைரிவ மதுரதா துக்தராஷே தரங்கைஹி என்று. துக்த ராசி இருக்கிறதே பால் சமுத்திரம், அது போலவாம் விஷ்ணு. அந்த பால் சமுத்திரத்திலிருந்து வீசி வெளியே தூரத்தில் எரியப்பட்டிருக்கின்றனவே தூர உட்சிப்தமானவை, அந்த தரங்கங்கள் அலைகள் போல அந்த விஷ்ணுவினுடைய அவதாரங்கள். பால் சமுத்திரம் போல விஷ்ணு, அதிலே அலைகள் மூலம் தூரத்தெளிக்கப்பட்ட பால் போலே விஷ்ணுவினுடைய அவதாரங்கள். பாலினுடைய இனிமை போல நீ லக்ஷ்மி. தூர தேசத்திலே தெரித்த பாலிலும் இனிமை இருக்கத்தான் இருக்கிறது. அதுபோல விஷ்ணுவினுடைய அவதார நிலைகளிலும் நீ அவருடன் இருக்கத்தான் இருக்கிறாய் என்று சொன்னால் இப்பொழுது பொழிப்புரை முடிந்துவிட்டது. சுவாமி தேசிகன் கொடுத்திருக்கிற திருஷ்டாந்தத்தை நாம் அலசி பார்த்து ரசிக்க வேண்டும். அதிலிருந்து எத்தனையோ தத்துவங்கள் நமக்கு புரிகின்றன. முதலிலே விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் உள்ள சம்பந்தம், பாலுக்கும் அதன் இனிமைக்கும் போல என்று சொல்லும் போதே நிறைய புரிகிறது. அது அபிருத்தக் சித்த விசேஷணமான சம்பந்தம், தனித்து எடுக்க முடியாது. பாலையும் அதன் மாதுரியத்தையும் தனித்தனியே வெவ்வேறு இடத்திலே பிரித்து வைக்க முடியாது. பால் இருக்கும் இடத்தில்தான் அந்த பாலின் இனிமையும் கூடவே இருக்கும். அதுபோல விஷ்ணு இருக்கும் இடத்தில் லக்ஷ்மியும் இருப்பாள். இது ஒரு பொருத்தம் திருஷ்டாந்தத்திலே. இரண்டாவது பொருத்தம், பாலுக்கு ஏற்றம் அதன் இனிமையாலே வந்தது. அதுபோல விஷ்ணுவுக்கு மேன்மை அந்த விஷ்ணுவினுடைய லக்ஷ்மியாலே கிடைப்பது. மூன்றாவது விஷயம் அவதாரம் பற்றியது. பெருமாள், ராம கிருஷ்ணாதி அவதாரங்கள்,
கேசவ நாராயணாதி அவதாரங்கள், ஸ்ரீனிவாச ரங்கநாதாதி அவதாரங்கள் எடுப்பது என்பது பார்க்கடலிலிருந்து அலைகளால் சிறிது பால் தூரத்தில் தள்ளப்பட்டு விழுவது போல. அப்படி தூரத்தில் விழுந்த பாலும் பார்க்கடலில் உள்ள பாலும் ஒரே பால்தான். ராமரும் விஷ்ணுவும் ஒருவரே. பால் அலையும் பார்க்கடலும் ஒரே பால் திரவியம் தானே. வஸ்து பேதம் இல்லாவிட்டாலும் ஸ்தல பேதம் இருக்கிறது. விஷ்ணு சர்வ வியாபி, ராமர் அயோத்தியிலே பிறந்தார். இந்த மாதிரி பேதம் உண்டு. இன்னொன்று கூட பார்க்கிறோம், அவதாரங்களிலே வெளிப்படுவது பகவானுடைய மிக சிறிய அம்சம் மட்டுமே. கடல் பெரிதாக இருக்கிறது, கடல் அலை தூரத்தில் வந்து தெளித்தார், அது கடலின் மிக சிறிய பகுதியாக இருக்கிறது. இவ்விரண்டுக்கும் நிறைய வாசி இருக்கிறது. நிறைய அலை தெளிப்புகள் நிறைய சமயங்களில் இருக்கக்கூடும். அதுபோல பகவான் எத்தனையோ அவதாரங்களை எடுக்கிறார். ஒவ்வொன்றிலும் பாலினுடைய இனிமை பாலிலிருந்து பிரிந்து கூடவே வருவது போல, லக்ஷ்மியும் கூடவே அனுகூலமாக அவதரிக்கிறாள். இப்படியெல்லாம் பலபடியாக இந்த எடுத்துக்காட்டு பொருந்துவதை நாம் ரசிக்க வேண்டும். லக்ஷ்மியானவள் விஷ்ணுவினுடைய அவதாரங்களிலும் அவரை பின்தொடர்கிறாள் என்பதற்கு அவளுடைய பிரியமும் சாகச்சரியமும், அதாவது அவள் சகச்சரியாயிருத்தலும் ஐகமத்தியமும் காரணங்கள் என்று இரண்டாம் வரியிலிருந்து தெரிகிறது. இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களிலே கணவன் பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் மனைவியும் கூடவே பிரயாணம் பண்ணுகிறாள். பலருக்கு பல காரணங்கள் இருக்கலாம். கணவனிடம் இருக்கும் அன்பு என்பது பல பேருக்கு காரணமாகிறது. கணவனுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டும் என்ற விருப்பம், அது சில பேருக்கு காரணமாகிறது. இந்த விருப்பம் கூட அன்பினடியாக வருவதுதான். ஏன் ஒத்தாசை பண்ண வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது? அதற்கு காரணம் அன்பு. அன்பு மனைவி என்று ஒருத்தி, ஒத்தாசைக்காரி என்றொருத்தி என்று இரண்டையும் சேர்த்து பிரிய சகச்சரி என்கிறார். இத்துடன் ஐகமத்தியமும் சேர்ந்து விட்டால், ஒரே அபிப்பிராயம் கொண்டமை என்பதும் சேர்ந்து விட்டால் கேட்க வேண்டுமா? நிச்சயமாக பிரயாணங்களிலே கூட கணவனை பின்தொடர்ந்து மனைவியும் வரத்தான் வருவாள். அதனால்தான் பிராதுர்பாவை சமதனு என்கிறார். இதனாலே அன்புடனுன்னோட அவதரித்தருளி என்ற வரியினுடைய சாரம் நமக்கு புரிகிறது. இன்றைக்கு அன்புடன் என்பதன் ஆறு கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து முதல் மூன்றையும் முடித்து விட்டோம். இரு தலை அன்பு என்பதிலே ஒரு தலை புரிந்தது. மறுதலை நம்மிடம் ஸ்ரீதேவிக்கு இருக்கும் வாத்சல்யமும், அதனால் அவள் அவதாரங்கள் பண்ணுவதும் என்பது. இது நமது அடுத்த வார விஷயம்.
ஆகையாலே அடுத்த வாரம் அன்புடனுன்னோட அவதரித்தருளி என்ற வரியின் அர்த்தத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஷீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.